சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பின்னிட்டு பாராதே, எங்கும் நிற்காதே, மலைக்கு ஓடிப்போ என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். லோத்தும் அவனுடைய குடும்பமும் சோதோம் பட்டணத்திலே பொல்லாதவர்களும் மிகுந்த பாவம் செய்தவர்களும் இருக்கக்கூடிய சோதோம் பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டது போது, சோதோம் பட்டணத்தை அழிக்க எண்ணின தேவன் லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு வந்து கரம் பிடித்து வெளியே கொண்டு விட வைத்தார் தூதர்கள் மூலமாக. அது அக்னிக்கீரையாக வைக்கப்பட்ட சோதோம். அப்படியே இந்த உலகம் அக்னிக்கீரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே குடியிருக்கிறவர்கள் மகா பாவிகளும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இதற்கு மத்தியிலே லோத்துவை சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல தேவன் நம்மை நேசித்து உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட அவர் அவரோடு கூட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ண வைத்து உலகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாய் மாற்றிவிட்டார். நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்கிற உலகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாய் மாற்றிவிட்டார். நாம் உன்னதத்துக்குரியவர்கள். இப்படி சூழ்நிலையிலே அவனை சோதோம் பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டதோடு மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் தேவன் கர்த்தர். வாசிங்க, ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அருமையானே, வெளியே கொண்டு வந்து விட்ட பிறகு நீ எப்படியோ போப்பா, நல்லவேளை தப்பிச்சு அந்த மாதிரி இந்த சோதோமோட அழியாம போயிட்டிய அப்படின்னு சொல்ல வரல. என்ன வர, ஜீவன் தப்பணும்னா ஓடிப்போ அப்படின்னா நீ நின்றுட்டேன்னு வச்சுக்க, அதோடு அழிஞ்சிருவேன். பின்னிட்டு பாராதே, சம பூமியிலேங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கவனிங்க, வெளியே கொண்டு விட்டாச்சு. இவன் பின்னிட்டு பார்த்தாலும் சம பூமியில் நின்னாலும் அழிஞ்சிருவான், மலைக்கு ஓடணும். அப்படின்னா உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு சேர்த்துட்டார். நம்ம உலகத்தார் இல்லை. சோதோம் பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டது போல நம்மளை வெளியே கொண்டு சபைக்குள்ளே சேர்த்துட்டார். இப்போது அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை பின்னிட்டு பார்க்காத, உன் ஜீவன் தப்பணுமா ஓடிக்கிட்டேரு, ஓடிக்கிட்டேரு, ஓடிக்கிட்டே, பின்னிட்டு பார்க்காத, அதோடு மாத்திரமில்லை நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், இது போதும், சம பூமியில் எங்கே நிற்காத, அப்படின்னா இந்த ஸ்டேஜ் போதும் அப்படின்னு நின்றாத. கண்மலையாகிய கிறிஸ்துவனுக்கு ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு. இயேசு வருவார், அவரை சந்தித்து போயிட்டே இருக்கலாம். அவரை போல மாறுற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு உச்சரிப்பு கொடுத்துருக்கார். பார்த்தோம், பின்னிட்டு பார்த்தாலும் அவுட்டு, சமபூமியில் நின்றுட்டாலும் அவுட்டு. அப்படின்னா சோதோம் குமாரா பட்டணத்தை விட்டு வெளியே வந்த நாலு பேரில் ஒருத்தி லோத்துனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகிவிட்டாள். இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட பல பரிசுத்தவான்கள் சில வருடங்கள் தேவனுக்கென்று சொல்லி உத்தமமாய் வாழ்கிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள். ஒன் நல்லது, ஆனால் கடைசி மட்டும் தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். முடிவுரிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் இயேசு நோக்கி ஓடி இயேசு போல மாறணுங்கிற நோக்கத்தில் போயிட்டே இருக்கணும். பின்னிட்டு பார்த்தோன்னா நம்ம அழிஞ்சிருவோம். உலகத்தையோ பாவத்தையோ பாரம்பரியங்களையோ உலக நாகரிகங்களையோ பின்னிட்டு பார்த்து
அழிஞ்சிடும். பின்னிட்டு பார்க்காது. எப்படியெல்லாம் பின்னிட்டு பார்த்தாங்கன்னு சொல்லி நாம் தியானித்தோம். ஒன்று, இருதயத்தில் பழைய நாட்களின் அசுத்தமான நினைவுகள் வரும்போது அவங்க பின்னால் போகிற சந்தர்ப்பம் இருக்குது, பாவத்து. ரெண்டாவது, மனசாட்சிப்படி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் பாவத்துக்கு போயிடுவாங்க. மூன்றாவது, சோதனை காலத்தில் அநேகர் பெரிய பாவத்துக்கு போயிடுறாங்க, பாவங்களுக்கு உலகத்துக்கு போயிடுறாங்க. நான்காவதாக, மற்றவங்களை பிரியப்படுத்துகிறபடினாலே, தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மற்றவர்களை பிரியப்படுத்த விரும்புகிறபடினாலே பாவத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார். ஐந்தாவதாக, இந்த உலகத்தின் மேலே ஆசை வைக்கிறதுனால, இப்பொழுது இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் மேலே, இந்த நவநாகரிக உலகத்தின் மேலே ஆசை வைக்கிறதுனால தேவனை விட்டு பின்னால் போகிறாங்க. ஆறாவதாக, யாருக்கோ பயப்படுறதுனால பின்னால் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தியானித்தோம். யாருக்கோ பயப்படுறாங்க. அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நான் பின்னால் பார்க்கணுங்கிற எண்ணத்தில் தேவன் நம்மளை கொண்டு விடலை. அழிஞ்சிருவோம், அழியக்கூடாதுன்னு தானே உலகத்தை விட்டே வெளியே கொண்டார். அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்க இந்த உலகத்திலேருந்து நீங்களும் நான் வெளியே கொண்டு வந்தது காரணம் என்ன? இந்த உலகத்தோடு அழிஞ்சிடக்கூடாதுன்னு தானே. ஆனால் நானும் நீங்களும் இயேசு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கலைன்னா அழிஞ்சுவோம், பின்னால் பார்த்தால் அழிஞ்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். அநேக பரிசுத்தவான்கள் துவக்கத்தில் நல்லா ஓடுறாங்க, முடிவில் தேவனை விட்டு விலகி போகிறவங்க நிறைய ஆகிட்டாங்க. நானும் நீங்களும் ஒரு வெறி பிடிச்ச வாழ்க்கை, வாழ்ந்தாலும் கத்திருக்கு தான், செத்தாலும் கத்திருக்கு தான். ஆண்டவரை ஒரு நாளும் நான் பின்னால் போக மாட்டேன், பின்னால் பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கையில் நான் பின்னிட்டு போக மாட்டேன், தேவனை உண்மை விட்டு விலக மாட்டேன், ஆண்டவரை உமக்கா உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் பண்ணுங்க வளர்ந்தார். இப்போது அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தாள், போயிட்டான். ஓகே, மீதி மூணு பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், பின்னால் பார்க்காத ஓடிப்போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, ஆதியாகமம் 19:20. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். போதும், ஆண்டவர் சொன்னது எங்கே? மலைக்கு. இவனுடைய எண்ணம் என்ன? பக்கத்தில் இருக்கிற ஊர் வரைக்கும் போயிடுறேன், அதுக்கு மேலே நம்மளால் முடியாது சார், நம்மளால் முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சமபூமியில் எங்கே நிற்காத, சின்ன ஊராக இருக்குது பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறேன், சமபூமியில் எங்கே நிற்காதன்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது சமபூமியில், இங்கே இருந்துடுறேன், சின்ன ஊர் தானே, அங்கே இருந்துடுறேன். இருந்துட்டான் அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூர்ணத்துவத்தை அடைஞ்சாகும். ஆவிக்குரிய வாழ்க்கை நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, ஞானம் சாமிட்டிருக்கேனே, அபிஷேகம் பெற்றுக்கிறேனே, ஆலயத்துக்கு போகிறேனே, நல்லா ஆராதனை பண்ணுறேனே, என் சபையிலெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறேன், அப்படியெல்லாம் பண்ணுறேனே, இது போதும் போ ஸ்டாண்டர்ட். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அல்ல, இயேசுவை போல மாறுறதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். மலைக்கு கண்மலையாக கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கிட்டே இரு, உன் பரிசுத்தம் இது போதும் நிற்காத. நிறைய பேர் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம், நம்ம தான் ரட்சி, அவங்கள மாதிரி இல்லை, உங்களை மாதிரி இல்லை, நம்ம ரட்சி போடணும்ப்பா, போதும்ப்பா. இந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க பிரதர் சிஸ்டர்ஸ், இந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க, இதுக்கு மேலே கடந்து போகிற விருப்பம் இல்லை. ஆனால் ரட்சி கொடுங்க, எப்படினாலும் பரலோகத்துக்கு போகிறேன். ஆ ஆ, போயிடுவீங்களே? நிச்சயமாக போக மாட்டீங்க, என்னை நிற்காதன்றார். உன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் போகணும், மேலே போகணும். உன் பிள்ளை படிக்கும்போது 10வதோடு நிறுத்திக்கிறோமா அப்படின்னா, ஏய் ஒழுங்காக படுறா, 12th எழுதணும், இன்ஜினியரிங் போகணும், இல்லைன்னா மெடிக்கல் போகணும்னு சொல்லி அவங்கள மட்டும் வளர்ந்து விட்ற பார்க்குற, ஆவிக்கிற வாழ்க்கையில் மட்டும் இது போதும் அப்படின்னு நிற்கிற, எப்படி சரியாக இருக்கும்? இந்த சைக்கிளில் ஒருத்தன் ஓட்டிக்கிட்டே போகிறான்னு வச்சுங்களேன், ஓடிக்கிட்டே இருக்கும், அவன் நிறுத்தணும்னு சொல்லி ரெண்டு பெடல்லையும் கார் வச்சு நிறுத்திட்டோம், விழுந்துருவான், நிற்காது, நிற்க முடியாது. அதே போல் தண்ணி இருக்குதே, ஓடிக்கிட்டே இருந்தால் சுத்த தண்ணி ஆயிரும், அது தேங்கிருச்சுன்னு வச்சுங்க சாக்கடையாயிரும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் நாளுக்கு நாள் பரிசுத்தம் மேல பரிசுத்தம், நீதிக்கு மேல நீதி, அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி,
நான் எட்டி ஆகணும், அந்த பூர்ணத்துவத்துக்கு நேரம் நான் போகணும், இயேசுவை போல மாறணுங்கிற நோக்கத்தில் சபைக்குள்ளே இருந்து வைராக்கியமாக வாழ்றதுக்கு வாடியப்பார். என் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இது போதும் பிரதர், இது வரைக்கும் வந்தாச்சு, எத்தனையோ பேர் அப்படி இல்லை, ஆனால் நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன் போதும் பிரதர். சொல்லாத, நீ அழிஞ்சிருவேன், நீ விழுந்துருவேன், நீ போயிடுவ, என்னுடைய பரிசுத்தம் போதும்னு சொல்லி என்னைக்கும் நினைக்காத. இன்னும் எப்படி ஏன் பைபிள் படிப்பீங்களா? எதுக்கு பைபிள் படிக்கிறீங்க? எதுக்கு பைபிள் படிக்கிறீங்க? படித்தா இன்றைக்கி கத்திருந்த வசனம் சொல்கிறாரு, இந்த வசனத்தை இப்படி வாழ்கிறேன், ஆண்டவனே ஒப்பு கொடுக்குறேன், அது என்றைக்கு அப்படி வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி வச்சுங்க. ஏசுன்னு ஒன்று ஒன்று ஒன்றா படித்து அந்த மாதிரி மேலே மேலே ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து போயிட்டே இருக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய எண்ணத்தை தான் பைபிளில் எழுதியிருக்குது. அந்த எண்ணத்தை நீங்கள் செய்ய 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 அவருடைய கேரக்டர் ஆகிட்டே இருப்பீங்க, அவருடைய கேரக்டர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பைபிள் படிப்போம், ஆனால் வாழ மாட்டோம். அப்படியானே இந்த சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீம் பிஸ்கட்டை கொடுங்க, கிரீமை நக்கிட்டு பிஸ்கட் தூரப்பட்டுரும். அது மாதிரி ஆவிக்கிற உலகத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு ஐயோ கத்தனுக்கு ஆசீர்வாத் தந்தா, ஓ வாக்கு தந்தா, ஓ ஆசீர்வாத் அட்டி ஷேக்கு வளர்ந்து போகிறக்கு வழியே பார்த்தீங்களே. சின்ன பிள்ளை மாதிரி கிரீம் பிஸ்கட்டில் கிரீமை நக்கிட்டு போடுறேன். வசனத்துக்கு நடுங்கணும். இயேசுவை போல மாறணும்னா இருவர் ஒருமனப்பட்டால் தான் என்ன பண்ண முடியும், ஒருமித்து போக முடியும். இயேசுவை போல மாறணும்னா இயேசு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே நீ வாழ 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 இயேசுவை போல மாறுவேன். ஆனால் இப்போது சமபூமியில் எங்கே நிற்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஸ்பிரிச்சுவல் இல்லை ஸ்டாண்டர்ட் போதும்னு என்றைக்கும் செய்யலாதீங்க, போதும்னு திருப்தி அடையாதீங்க. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மீந்தாத. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, போதுமென்கிற தேவபக்தியே எனக்கு அடை, போதுமென்கிற மனதுடன் என்ன உலகத்தின் ஆசீர்வாதம் போதும், தேவபக்தி எனக்கு வேணும்னு நினைக்க சொல்கிறாரு பவுல். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, தேவபக்தி போதும், உலக ஆசீர்வாதம் வேணும் அடை. என்னையா அது சாத்தா அப்படியே மாத்திரம் பாருங்க. இப்போ பாருங்களேன், சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வாசிங்க. பாவத்து அவன் பாவம் நல்ல கவனிங்க, அவன் சமபு மேலே போய் நின்றுட்டான். அவனும் அவன் ரெண்டு பிள்ளைகளும் சம போயில் நின்றுட்டாங்க, நிற்கக்கூடாதுன்னு சொன்னார், அவன் நின்றுட்டாங்க. அந்த ஊருக்கு வந்தாச்சு, என்ன நடந்துச்சு, அசிங்கம். ரெண்டு பொண்ணுகளும் தான் தகப்பனுக்கு மது வாங்கி கொடுத்து அவனோட தவறாக நடந்து ரெண்டு பிள்ளைகளை பார்த்துட்டாங்க. ரெண்டு பிள்ளை ஆளுக்கு ஒரு பிள்ளை பார்த்துட்டாங்க. அம்மோன் மோவாப் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பிள்ளைகளை அதாவது சாபத்தின் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. காரணம் என்ன, ஓடி இருந்தா ஆண்டவர் சொன்னபடி மலைக்கு ஓடி இருந்தா இந்த பாவம் நடந்திருக்காது. மலைக்கு ஓடி இருந்த அந்த சம் அந்த ரெண்டு சபிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு இது போதும், இந்த ஊர் வரைக்கும் போறேன். ஆவிக்கிற வாழ்க்கையில் இயேசுவை போல மாறணும்னு சொல்லி உன் நோக்கத்தில் நீ போகாதிருந்தா வாழ்க்கிற அறகுறையில் இது போதும்னா நிச்சயமாக வா வாழ்க்கை பரிசுத்தத்தில் கீழே போயிடுவேன். வா வாழ்க்கை பரிசுத்தத்தில் நாற்றம் எடுக்கக்கூடிய அளவு மாதிரி எப்படின்னு ஒன்று சொல்கிறேன் பார். வேதம் சொல்லுது, ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 11:1-2 மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள். போதும் சொல்றது பாருங்க, தாவீது தேவனுடைய மனுஷன், யுத்தத்துக்கு ராஜாக்கள் போகும் காலம், இவன் மற்றவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு ராஜா வீட்டில் தூங்குறாரு. இவன் போயிருந்தான்னு வச்சுங்க, பத்சேபாள் விஷயத்தில் தப்பு பண்ணிக்க மாட்டான், குளிக்கிற பொண்ணை பார்த்துருக்க மாட்டான், அவளை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டான், அவளை கெடுத்திருக்க மாட்டான், அடுத்த மனைவி கெடுத்துட்டான். ஏன் அவன் கடந்து போயிருந்தாச்சு, நடந்திருக்காது, போக வேண்டிய காலத்தில் போயிருக்குதுன்னு போகலை, அதனால் பாவத்துக்கு உட்பட்டான். அருமையான சௌரனே, சௌரியே யோசித்து பார், உன்னுடைய வாழ்க்கையில்
நீ பரிசுத்தம் மேல பரிசுத்தடைய பார், நீதிக்கு மேல நீதி அடைய பார். நான் சும்மா சொல்றேன், ஆனா இது போதும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, உன் பரிசுத்த வாழ்க்கை நாரி கெட்டு போயிருவேன். நீ ஜீவன் தப்ப ஓடணும், ஆனா என்ன பண்ற? இது போதும் சார், நல்லா இருக்கணும் சார். பரிசுத்தம் மேல பரிசுத்தடைய எங்க இங்க ஜெபம் பண்ணுவீங்கள? எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? 5 நிமிஷம் பண்ணுவீங்களா? 6வது நிமிஷம் இன்னும் பண்ணணும்னு சொல்லி ஏன் நினைப்பு வர மாட்டேங்குது? ஏன் மேலே போகணும்னு ஆசை வர மாட்டேங்குது? ஏன் 100 நிமிஷம் 2 நிமிஷம் கூட்டி கொடுணும்னு ஆசை வர இல்லையே? அதிலே தானே இன்னைக்கு வரைக்கிறீங்க. சபைக்கு போகிறேன், எத்தனை மணிக்கு போகிறேன்? 10 மணி சபைனா 11 மணிக்கு போகிறேன், 11:30 போகிறேன். அது ஏன் முன்னால் 10 மணிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன அதில் வளர்ந்து வரணும்னு ஆசை வர மாட்டேங்குது? அதே லெவலில் தான் நிற்கிறேன், அதே லெவலில் தான் நிற்கிறேன். 1 அதிகாரம் படித்தேன், தினமும் 1 அதிகாரம். அது கூட இல்லைன்றீங்களா? கேலண்டர் பார்த்து போகிறேன்றீங்களோ? அப்படியே இருக்கிறீங்க. சரி, 1 அதிகாரம் படித்தவங்க இன்னும் 2 அதிகாரம் ஏன் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது? வளர்ந்து போகணும் நீ ஆசைப்படக்கூடாது. உன் பிள்ளை மட்டும் நல்லா படிச்சிடணும், நாளுக்கு நாள் அந்த மார்க்கு நிறையா எடுத்துடணும், வளர்ந்து போகணும், இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிடணும், நீட் தேர்வில் எழுதி பாஸ் பண்ணி MBBSம் போயிடணும். அதில் மட்டும் கரெக்டாக தெரியுது, ஆனால் இதில் மட்டும் ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்து போகிறதுக்கு உனக்கு எண்ணமே இல்லையே. போதும் பூவா, இது போதும், எவனோ எப்படியா இருக்கான், நம்ம வரைக்கும் நல்லா இருக்கும் பூவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா? அதனால தான் விழுந்தான் தாவீது. போதுமா? போயிருந்தானா? விழுந்திருக்க மாட்டான், தப்பண்ணிருக்க மாட்டான். யோசிச்சு பார், உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பார். இஸ்ரேல் ஜனங்களே, எகிப்திலிருந்து கர்த்தர் மோசே ஆரோன் மூலமாக கானான் கூட்டு போகிறார். கவனிச்சிங்க, கானான் கூட்டு போகிறார். இப்போது காத் ரூபன் புத்திரர் மோசே இடத்துலையும் சபையார் இடத்துலையும் வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். எண்ணாகமம் 32:1-2 வசனங்கள். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிளையாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமென்று கண்டார்கள். ஆகையால் ரூமன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலியேசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி. இப்போ ஆசாரியனாகிய எலியேசாரையும் மோசே இடத்துல வந்துடுறாங்க. யாரு? காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும். இவங்களுக்கு ஆடு மாடு நிறையா இருக்குது, என்ன செய்கிறாங்க பாருங்க. 3, 4, 5. கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், திபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலியாலே, சேபாம், நேபோ, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணினீராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். இப்போ கர்த்தர் கானானுக்கு கூட்டு போறாரு, இவங்க எது போதுன்றாங்க? யோர்தானுக்கு அப்புறம் உள்ள கானான் எனக்கு வேணாம், 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 வேணாம் ஐயா, எனக்கு வேணாம். இங்கே இருந்துக்கிறோம், நாங்கள் வசதி ஆகிட்டோம். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் வந்த உடனே பிளாட் என்ன, பிளாட் என்ன, கார் என்ன, பங்களா என்ன, டூ வீலர் என்ன, சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்க்கை, நல்ல வசமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை போதும், இதுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வேண்டாம். எங்களை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு. பிரதர், சிஸ்டர், நீங்கள் இவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு, இன்னும் கொஞ்சம் இப்படி வரணும். போங்க பாஸ்டர், நாங்கள் இப்படிலாம் ஆண்டவருக்காக வாழ்ந்தனா தான் இவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு, இதுக்கு மேலே வேணாம் பாஸ்டர், இதுவே போதும், கொடுங்க. அடே, உன்னை ஆசீர்வச்சோடனே அதுக்கு மேலே உனக்கு பரிசுத்தம் போ விரும்பலையா? ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்டேஜில் நிற்கிற நீ நிற்கிற, யோசிச்சு பார். நாளுக்கு நாள் வருஷத்தில் வளரணும் எண்ணம் வரலையே, இது போதும். அவனுக்கு சொல்கிறாங்க ஆடு மாடு இருக்குது, ஆடு மாடுக்கு நல்ல இடம் காணான், எல்லாருக்கும் நல்ல இடம், ஆனால் இவன் ஆடு மாடை தான் பார்க்குறான். உன் பிள்ளை குட்டிக்கும், உன் குடும்பத்துக்கும், உன்னுடைய காரும் பங்களாவுக்கும் தான் நிற்கிறேங்க. ஏசோ பார்த்துக்கிட்டு அப்படியா? ஏசோ போல மாறணும்னு ஆசை வரல, அதுக்கு மாறா ஆசீர்வாதம் இருக்குது, நல்லா இருக்கிறேன், பலமாக இருக்கிறேன், இது போதும், இதுக்கு மேலே வேணாம் ஐயா, அப்படியா சொல்றேன். இதை கேட்டுக்கொண்டு சௌரனே, சௌரியே, யோசித்து பார், உன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அதோட நிற்கிது. போ மேலே வரப்பார், மேலே வரப்பார், அதை விட்டுட்டு
ரொம்ப கத்திரின்னு ஆசீர்வச்சிட்டார். இப்படி இருக்கட்டும் போதும் அப்படின்னு சொல்லார். அப்படி சொல்லார். ஆண்டவரே, எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, உங்களை போல நான் மாறு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். உங்களை போல நான் மாறித்தான் ஆகணும்னு சொல்கிறேன். அந்த நோக்கத்தில் என்ன ஆசீர்வாதம் மாதிரி எனக்கு எந்த ஆசீர்வாதம் பெருசு இல்லை, நீங்கள் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கப்பார். ஒரு நாள் இயேசு தெருவில் வந்துட்டுருக்கிறார். ஒரு வாலிபன் அவருக்கு முன்னால் முழங்கால் படிவிட்டு, நல்ல உதகிற நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளணும், அவனுக்கு ஆசை என்ன, நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னால் தெரியுமா, கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லி கற்பனைகளை சொல்லிட்டு இதை கைக்கொள்ளன்னு சொன்னார். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், மார்க்கலன் சுவிசேஷம் 10:20 அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னார் அவன் கேள்வி நித்திய ஜீவனுக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது, நித்திய ஜீவன் அழியாமல் அங்கே போயிடும். இப்போது ஆண்டவர் சொல்கிறார் கற்பனைகளை கைக்கொள். அவன் என்ன சொல்கிறான், இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இதை கை கொண்டு இருக்கிறேன், அப்போ இன்றைக்கு வரைக்கும் இது கரெக்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறான். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. ஆனாலும் அவன் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டு தான் கேட்குறான். இது வரைக்கும் கரெக்டாகிட்டான், இந்த வசனங்கள் படியெல்லாம் வாழ்கிறான் கற்பனை படி. இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். 21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ எங்கே போகணும்னு ஆசைப்பட்டான், நித்திய ஜீவனி பரலோகத்துக்கு. ஆனால் இது வரைக்கும் கற்பனைலாம் கரெக்டாக செஞ்சிட்ருக்குறான் சின்ன வயசுலேருந்து. அவன் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டான், ஒரு ஸ்டேஜ் லிமிட். அதுக்கு மேலே ஏசு சொல்கிறாரு, எப்பா நீ கற்பனைகளை கை கொண்ட ரைட்டு, ஒன்று செய்ய, உன் ஆசையை வச்சுட்டு தருத்தரை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துகிட்டு பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். இப்படி இருக்க என்ன நடக்குது கவனிச்சிங்க, ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட்டாக 10 கற்பனையும் கரெக்டாக பண்ண நடக்கிறான். அடுத்த லெவலுக்கு இவன் போகணும்னு சொல்லி ஏசு விரும்புகிறார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு, இது தேவனுடைய எண்ணம். இவனை இந்த இடத்துக்கு ஐயோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் மேலே அன்பு கூர்ந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வர நினைக்கிறாரு. என்ன ஸ்டேஜ், ஆஸ்தி எடுத்துருப்பா, தருத்தர் கொடுத்துரு, என்னை பின்பற்றிப்பா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க. இப்போ வேதம் சொல்லுது 22 அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இவன் பரலோகத்துக்கே போக முடியாத மாதிரி பண்ணிட்டான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த ஸ்டேஜுக்கு வா. இவன் ஒரே நான் கற்பனைகளை கை கொண்டுறேன், யார் கேட்டாலும் நான் கற்பனைகளை கை கொண்டுறேன், நான் வசந்தின்படி தான் வாழ்கிறேன், வசந்தின்படி தான் வாழ்கிறேன், வசந்தின்படி தான் வாழ்கிறேன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசந்திக்கு வந்துடும்ப்பா, அதெல்லாம் முடியாது சார், நரகத்துக்கே போனாலும் பரவாயில்ல, இவன் பரலோகத்துக்கே போக முடியாதுன்ட்டார். இல்லை அவனை பரலோகத்துக்கே போக முடியாதுன்ட்டார், அடுத்த ஸ்டேஜுக்கு வர தெரியலையே, வரமாட்டேன்ட்டானே. இதை கேட்டுக்கொண்டு சௌரனே, சௌரியே, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சுப்பார். கர்த்தர் உனக்கு வசனம் சொல்லித்தரும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற வழியப்பார். அதை விட்டு விட்டு இருக்கிற ஸ்டேஜிலே இருக்கணும்னு நினைக்காத, சமபூமியில் எங்கே நிற்காத, நீ அழிஞ்சிருவேன் அழிஞ்சிருவேன் மலைக்கோடு. ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் ஞானசன் அடுத்த அபிஷேகம் பெற்ற ஆவியில் நல்லா துள்றேன்னு வாங்க. ஆண்டவர் வசனம் சொல்கிறார் பாருங்கள், வாசிங்க. 1 Peter 3:3 மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இராமல் இப்போ ஆண்டவர் சொல்றார், ஆண்டோட வார்த்தைங்க, ஆண்டோட வார்த்தை, இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாது. இராமல் 4 அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. என்ன சொல்கிறாரு கவனிச்சிங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் சொல்கிறார், தேவ ஜனத்துக்கு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறார். என்னவா, நீங்கள் புறம்பான பெண்களே, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேணாம், வெளியினாலும் பொண்ணினாலும் உங்களுக்கு அலங்காரம் வேணாம். இப்போ இந்த வசனத்துக்கு நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க, எத்தனை விசுவாசிகள், அதெல்லாம் முடியாது சார், எத்தனை பாஸ்டர் மனைவி பாஸ்டே இப்படின்றாரு மோதத்தை போட்டு, எத்த
எத்தனை விசுவாசிகளும் பாஸ்டர்ஸும் நகையை போட்டு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இந்த வசந்தக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க நீங்கள்? ஏன் அடுத்த ஸ்டாண்டர்ட் வரணும் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அடுத்த ஸ்டேஜ் வரணும் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சொல்லுவீங்க நகையை கலத்தினவங்கெல்லாம் உத்தமையாக இருக்காங்க, உத்தமனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அருமையானே, நகையை கலத்தினவங்க, நகையை கலத்தினவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். இந்த ஸ்டேஜ் முதல் வசனம் நகையை கலத்த சொல்லுது, நகையை கலத்தினவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரணும். என்ன ஸ்டேஜ்? சாந்தமும் அமைதியுள்ள ஆவி எனக்கு வேணும்னு வரணும். நகையை கலத்திட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நீ முதல் ஸ்டேஜ் கரெக்டு, ஸ்டெப் கரெக்டு, நகை கலத்தின கரெக்டு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ குடும்பத்திலேயோ நகையை கலத்தின பிறகு நீ சாந்தத்தோடு அமைதியோடு இருந்து வாழ வேண்டிய நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நீ அடுத்த ஸ்டேஜ் வரமாட்டேங்கிறீங்க. அவங்க இப்படி இருக்காங்க, அதனால் நான் இப்படியே இருந்துக்கிறேன், நகையை போட்டுக்கிறேன்னு நீ சொல்ல போறியாக்க? நகை போட்டாலும் தப்பு, நகையை போட்டு இருந்தால் அந்த ஸ்டேஜுக்கு நீ வரலன்னு அர்த்தம். கத்தர் சொன்ன வசந்த கீழ்படியில நீ கீழ்ப்படிஞ்ச நீ அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். ஆண்டவரே, சாந்தமும் அமைதியுள்ள ஆவி எனக்கு வேணும். நகையை கலத்த சொன்னீங்க, கலத்திட்டேன், சாந்தமும் அமைதியுள்ள ஆவி வேணும். நான் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் இருக்க மாட்டேன்டான்னு சொல்லி வாழ்க்கை போடும். என்ன சொல்ல போகிறேன்? ஆண்டவரே, சமபூமியில் நிற்க மாட்டேன், என்னுடைய பரிசுத்த ஸ்டேஜில் பரிசுத்த வாழ்க்கையில் இது போதும் நிற்க மாட்டேன், பழந்து வர்றாங்க என்ன ஒப்பு கொடுக்கு. கண்களுக்கு முடிக்காத நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இது போதும்னு சொல்லி நாங்கள் என்னைக்கும் நின்று எங்கள் பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவரே அசுத்தமாய் போய்விடாதபடிக்கு எங்கள் கர்த்த சொல்கிற வார்த்தையினுடைய வாழ்ந்து 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 இயேசுவிடத்தில் வந்து சேரு வரைக்கும் எங்களை கைவிடாத இருப்பீராக. இது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டோம், இது போதும்னு யாருக்கும் என்ன வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொண்டு நாங்கள் வளர்ந்து வந்து உடைய சமத்து வந்து நிற்க உதவிச்சிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.